அப்படிலாம் வாங்க சேனலுக்கு எல்லாரும் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் முழு மீன் வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீனை வந்து முழுசாக வந்து பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் முழு மீன் எடுத்துட்டோம். எடுத்த உடனே அதோடைய இந்த சைடில் இருக்க செதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பக்கமும் ஒன்று இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி செதில் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கீழே பண்ணிட்டோம். கீழே பாருங்கள், இந்த சைடு ஒன்று இருக்குது வால் பக்கத்தில், அது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா முழு நீளத்துக்கு இருக்கும் நம்மளுக்கு. அதையும் இப்போ நம்ம செதுக்கி எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை மாதிரி அருவாமனையில் சைடில் கூடி தேய்ச்சோம் அப்படின்னா அதில் உள்ள செதில் எல்லாமே கீழே விழுகும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தெரியும். இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே அதில் இருக்கிறத எடுத்துடணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதில் எல்லாத்தையுமே வந்து இதில் செதுக்கியாச்சு. செதுக்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மண்டையில் நம்ம பூ எடுக்கிற விரிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த முக்கோணமாக வரும். இதிலேருந்து இப்படி கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வயிற்று பகுதியில் இருக்க தேவையில்லாததெல்லாம் நம்மளுக்கு வெளியே ஈஸியாக வரும். அப்படியே இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மண்டையில் இருக்க பூவையும் வெளியே எடுத்துடணும். இதையும் நீங்கள் இப்படி கைட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும், ஃபுல்லாகவே வெளியே எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் எடுக்கணும். நம்ம மீனை வந்து முழுசாக தான் பொரிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இந்த உடம்பு பகுதியில் சும்மா ரெண்டு இடத்துல லேசாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உள்ளேயும் நல்லா மசால் பிடிக்கும். ரெண்டு மூணு இடத்துல கூட நீங்கள் கீறிக்கலாம். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி கீறி வச்சிடலாம். நம்ம எல்லா மீனையுமே வந்து கட் பண்ணி கீறி வச்சாச்சு. இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம எல்லா மீனையுமே ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி அதோட சென்டரை நல்லா ஓப்பன் பண்ணி நம்ம இது பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிறத நல்லா எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதை வந்து முழுசாக போட்டு பொரிக்க போகிறோம், அதனால் இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்படி க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். நம்ம மீனை இப்போ மொத தடவை தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். அதிலே வந்து நம்மளுக்கு இந்த பாருங்கள் உள்ளெல்லாம் தேய்ச்சி கழுவுனால நல்லா சுத்தமாயிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம இதை ஒரு 4 to 5 times வந்து நல்லா கழுவணும். எங்கள் ஊரில் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, கறியை கழுவி கெடுத்தா மீனை கழுவாமல் கெடுத்தான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து மீனை எவ்வளோ கழுவுறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோம். அப்போ தான் அதில் உள்ள அந்த ஒரு வாடை வெளியே போகும். இது ஒரு 5-6 times நம்ம கழுவிட்டோம். கழுவுனவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மீன் கழுவுனது போதுமா அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த தண்ணியில் நம்ம ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியணும். இப்போ இந்த தண்ணி நல்லா பளபளன்னு இருக்கு. நாங்கள் வந்து ஒரு 6 times கழுவிட்டோம், அதனால் இப்போ இது போதும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நான் வந்து கரெக்ட் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முழு மீனாக பொறிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம். 1 கிலோ மீனை அப்படியே முழுசாக பொறிக்க போகிறோம். இதுக்கு மசாலா என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அப்படியே 1/2 மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படியே அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். ஃபுட் கலர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா கலராக தெரியும். அப்படியே 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்தை கரைச்சி எடுத்துருக்கோம். இதை அப்படியே எடுத்து அந்த மீன் மேலே நல்லா தடவணும்.
நல்லா உள்ள வயிற்று பகுதி எல்லா இடத்தையும் நல்லா தடவிட்டு நல்லா அப்படியே எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி தைச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த வால் பகுதி, இந்த தலைப்பக்கம் எல்லா இடத்தையும் நல்லா மசாலா போய் ஒட்டணும். இங்கே நம்ம கீறி விட்டுருக்க எல்லா இடத்துக்கும் நல்லா ஃபுல்லாக மசாலா உள்ளே வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா தடவையாச்சு. இந்த நம்ம கீரின இடம், வயிற்று பகுதி, தலை, அந்த மாதிரி வால் எந்த இடத்தையும் விடாமல் இப்படி ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சால் தான் அந்த சதை எல்லா இடத்துலையும் வந்து மசாலா நல்லா ஒட்டிக்கிடும். அப்புறம் பொரிச்சா நல்லாயிருக்கும். அதில் நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம். நல்லா தோசைக்கல் சூடு ஆகும்போது நான் அப்படியே 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சுட்டுருச்சு. அப்படியே இந்த மசாலாவோட மீன் அப்படியே முழுசாக எடுத்து மசாலா அப்படியே மசாலாவோட எடுத்து வச்சிடணும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தீய வச்சு இப்படி ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருங்க. வச்சு வாங்க திறந்து பார்க்கலாம். இதை நம்ம ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம்னா, ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியே கருகிரும், உள்ளே வேகாது. அதனால தான் நம்ம வந்து ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சது. பாருங்கள் இந்த சைடு நல்லா வெந்துருச்சு, நல்லா மசாலாலாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதே அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுருவோம். 5 மினிட்ஸ் ஆச்சு, இந்த சைடும் வெந்திருக்கும். எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் இந்த சைடு நல்லாவே வெந்துருச்சு. நான் எடுத்து நம்ம பொரிச்சிடலாம். அதே தான் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும் ஒரு ஒரு சைடாக. இப்போ நம்ம இந்த சைடு மூடிடலாம். நம்ம எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம முழு மீன் வறுவல் ரெடி. இப்போ நம்ம சேனலில் முழு மீன் வறுவல் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய டிஷ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.